யூனோவால் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம நேற்று நைட்டு வந்து வலை போட்டிருந்தோம், வலை போட்டுறதை காமிக்க முடியல, ஏன்னா நைட்டு 10 மணிக்கு வந்து போட்டதுனால காமிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் இப்போ வந்தாச்சு, வலை கட்டியிருக்க பாருங்கள், அந்த குச்சி தெரியுதுங்களா, இதிலிருந்து இந்த சென்ட்ரல் ஒரு குச்சி தெரியுது பாருங்கள், அதுலேருந்து அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் கட்டியிருக்கேன். நான் வலையை எடுத்து அப்படின்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ உள்ளே இறங்கிட்டோம், வலையை தூக்கி காமிக்கிறேன். மீன் இன்னைக்கு ஆம்ட்ருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வில்லேஜில் ஏரியில் இருக்கிற ஸ்லேஃப், இது தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஏரியில் வளர்கிற நார்மலான ஒரு நேச்சுரல் மீன். இந்த மீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த மீன் இந்த ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மீன். கொஞ்சம் பெரிய மீன் தான் ஆம்ட்ருக்கு. எல்லாம் உயிரோடு தான் இருக்குது, எவ்வளோ ஆம்ட்டாலும் அந்த மீன்லாம் உயிரோடு தான் இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக அந்த லெங்க் வரைக்குமே ஃபுல்லாக மீன் ஆம்ட்ருக்கு. இன்னும் அடியில் வலையில் எவ்வளோ இருக்கும் தெரியல, சென்டரில் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதனால் நான் ஓரமாக போய் தான் காமிக்க முடியும். இதான் இதுதான் கேட்ஃபிஷ்ஷு, இறந்து போச்சு கேட்ஃபிஷ்ஷு. நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, உயிரோடு தான் இருக்கிறதுக்கு. கடலில் கடலில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம வில்லேஜ் கேட்ஃபிஷ்ஷு, டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதோடய முள் வந்து நம்ம கையில் குத்துச்சுன்னா பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு ஒரு 10 நிமிஷம் போல் பயங்கரமாக விறுவிறுன்னு எரிஞ்சிட்டே இருக்கும். எதுவும் பெரிய மீன் அந்த அளவுக்கு எதுவும் ஆம்பிடலை, எல்லாமே வந்து சின்ன சின்ன மீன் தான் இருக்கு, நார்மல் சைஸ் தான். இந்த பக்கம் ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் ஒதுங்கி போகிறேன் பாருங்கள். இறங்க இறங்க ஆழம் அதிகமாக இருக்குது, வலை ஃபுல்லாக உள்ளே முழுகிறோம். நம்ம போடும்போது லெவல் கரெக்டாக பார்த்து போட்டு போகணும். தண்ணி இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, மேலேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு அடிக்கு கீழே இருக்கிற மாதிரி, ஒரு அடி கூட இல்லை, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி போடணும். அப்படின்னா தான் மேலே தான் இந்த மீன்லாம் வே நைட் டைமில். அந்த குச்சிக்கிட்ட தான் போகிறோம், அந்த குச்சிக்கிட்ட தான் வந்துட்டு சென்டரில் வந்து குச்சி அந்த குச்சி வச்சுருக்கேன். ஏன்னா லெங்க்த்தாக வலை போட்டதுனால வலை வந்து கொஞ்சம் சென்டரில் முழுகிச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கிக்கிறதுக்காக நான் அதில் குச்சி வச்சு இது மீன் ஆம்ட்ருக்கு. வலை வலையாக சுருட்ட போகிறேன், வலை வந்துட்டு முள்ளெல்லாம் மாட்டியிருக்கு, நான் சைக்கிள் எடுத்து எடுக்கணும், அதனால் வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ கட் பண்ணிட்டு நான் வீடியோ வலையை சுருட்டி மேலே போட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். வலையை மேலே எடுத்து வந்து போட்டாச்சு, வலை வந்து முள்ளெல்லாம் மாட்டி பாதி வலை கொஞ்சம் பிஞ்சிருச்சு, ஒரு 2 மீட்டருக்கு வச்சுட்டேன். ஏன்னா அது எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது எடுக்கும்போதே ஒரு 4-5 மீன்லாம் ஓடிடுச்சு, மீன்லாம் உயிரோடு தான் இருக்குது. விரால் மீன் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, விரால் மீன் மாதிரியே சின்னதாக இருக்கும், அதுதான் வந்து குறவ மீன் சொல்லுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், முள் கம்மியாக தான் இருக்கும், பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மீன் இது, ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடியது. இதெல்லாம் தண்ணியில் தான் குடிக்கவே முடியாது, வழியிலாம் மாட்டிச்சு, ஒன்றே ஒன்று தான் மாட்டிருந்தது, உயிரோடு தான் இருக்குது, புட்டா சலுன்னு போயிடும். இந்த வலை முள்ளில் மாட்டி வேஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற மீன் மட்டும் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு இந்த வலையில் போட்டுக்கலாம்.
இதில் ஒரு நாலஞ்சு மீன் இருந்துச்சு. பட் நான் எடுத்து பிச்சு போடும்போது பிச்சுட்டு தூக்கி போடும்போதே அந்த மீன்லாம் ஓடி போச்சு. இப்படி லைட்டாக சைடில் தான் தலையில் தான் மாட்டியிருக்கோம். அப்படி இந்த வாயிலே எடுத்து விட்டுட்டு அந்த நரம்பு எடுத்து விட்டுட்டு நைட் நைஸாக அப்படி இப்படி உடம்புலேயே அப்படி நீக்கி விட்டோம்னா வந்து மீன் வந்து கீழே வந்துடும். நரம்பு வந்து கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் ஒரு கிலோக்கு நாளில் வந்து ஒன்றும் சரியாக உங்களுக்கு காமிக்க முடியல. பாருங்கள் உயிரோடு தான் இருக்க மீன். நல்லா கரெக்டாக வாயில் மாட்டியிருக்கேன். எடுத்தாசி சுருக்க எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இது மாதிரி நீங்கள் மீன் பிடிக்கிற வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.